வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சின்ன கலைவாணர் விவேக்கை நம்ம இழந்திருக்கோம். அவர் எப்படியாவது மருத்துவமனையிலிருந்து பூரணமாக குணமடைஞ்சு டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த நேரத்தில் இந்த துயர் மிகுந்த செய்தி தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்கொண்டிருக்கு. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். முந்தா நேத்தைக்கு கோவாக்சின் தடுப்பு மருந்தை நடிகர் விவேக் அவர்கள் உடம்புல ஏந்தியிருந்தார். ஏந்தினதுக்கு அடுத்த நாள் அவர் குடும்பத்து கூட சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு மயங்கி கீழே விழுந்தார். கீழே விழுந்தவருக்கு மாரடைப்பு ஏற்பட்ட விஷயமும் மூச்சு திணறல் ஹெவியாக இருக்க விஷயமும் குடும்பத்தினருக்கு தெரிய வருது. உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி வரவழைச்சி விவேக் அவர்களை வடபழனியில் இருக்க தனியார் மருத்துவமனையில் குடும்பத்தினர் அனுமதிக்கிறாங்க. அனுமதிக்கப்பட்டதுக்கு பிறகு தீவிர சிகிச்சை அவருக்கு அளிக்கப்பட்டுச்சு. இந்தியா முழுக்கவேங்க இந்த நடிகரை பற்றி தான் நேஷனல் மீடியா முத கொண்டு எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. ஏன்னா கோவாக்சினை உடம்புல ஏந்தின அடுத்த நாளே இது போல் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்படுறாரு, பிரபலமாக வர இருக்கார் அப்படின்ற விஷயத்தினால தான் இது ரொம்ப பூதாகரமான விஷயமாக மாறி இருந்துச்சு. சரி, எல்லாருமே இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குற விஷயம் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், டாக்டர் சொன்ன விஷயம் இது எல்லாத்தையும் தமிழக மக்கள் நீங்களும் சரி நானும் சரி எல்லாருமே நம்பி தூங்க ஆரம்பித்தோம். ஆனால் காலையில் எழுந்து நல்ல செய்தியை கேட்போம், விவேக் சாருக்கு சரியாயிடும் அப்படின்னு நினச்சி தான் எதிர்பார்ப்போடு எழுந்தா கெட்ட செய்தி தான் கேட்டோம். அவர் நோமுறுங்க, விவேக் சார் நம்மோடு இல்லை. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மருத்துவமனை நிர்வாக தரப்புலேருந்து அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் அன்வீல் பண்ணப்படுச்சு. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விவேக்கோட இதயத்தோட ஒரு பக்கத்தில் 100% அளவுக்கு அடைப்பு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. தடுப்பூசிக்கும் விவேக்குக்கு மாரடைப்பு ஏற்பட்டதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னாங்க. விவேக்குக்கு கொரோனா அறிகுறியும் கிடையாது, தொற்றும் இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஒரு விஷயம் அப்போ மக்கள் எல்லாம் மைண்டில் நல்லா வச்சுக்கிங்க, விவேக் அவர்களுக்கு கொரோனா தொற்றே கிடையாதான், ஆனால் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. கவலைக்கிடமான நிலையில் தான் அவர் இருக்கிறதா மருத்துவமனை நிர்வாகமே தெளிவாக சொல்லியிருந்துச்சுங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் நம்ம தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் இருக்காருலங்க ராதாகிருஷ்ணன் அவர்கள், அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாருன்னா, சிரித்து பேசிக்கிட்டு இருந்த நபர் ஒருத்தர் இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு, தடுப்பூசிக்கும் விவேக் மாரடைப்புக்கும் சம்மந்தலன்னு சொன்னாங்க. அதாவது மருத்துவமனை நிர்வாகம் முதல்ல என்ன சொன்னாங்களோ அதே ஸ்டேட்மெண்ட் சாராம்சமாக தான் இவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாரு. விவேக்கோடு இருந்த 6 பேருக்கு கூட நாங்கள் தடுப்பு மருந்து போட்டோம், அவங்களுக்கு பெருசாக எதுவுமே பாதிப்பு ஏற்படலை. விவேக் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு தான் மக்கள் நீங்களும் நினச்சிங்க, நானும் நினச்சேன். அதனால தான் அவர் உடம்புல வேக்சினை செலுத்துறதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செஞ்சுருந்தோம். எனக்கு ரொம்ப 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 மனவேதனை ஏற்பட்டிருக்கிறதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேத்தே சொல்லியிருந்தாருங்க. ஆனால் இன்றைக்கி அதிகாலை 4:35 விவேக் அவர்கள் உயிர் பிரிந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. இதனால் ஒட்டு மொத்தமாக ரசிகர்கள்னு ஒரு வட்டத்துக்குள் அடக்க முடியாது இந்த சின்ன கலைவாணரை, ஒட்டு மொத்த மக்களும் சோகத்தில் மூழ்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரத்தில் பலரும் இந்த தடுப்பூசியை போட்டுக்கலாமா வேணாமான்ற அச்சத்தில் இருக்காங்க. இந்த ஸ்பெசிஃபிக் டைமில் விவேக் அவர்கள் இறந்தது எல்லாரையுமே இன்னும் கலக்கத்தை அதிகப்படுத்தியிருக்கு. மறைந்த சின்ன கலைவாணர் விவேக் அவர்களுக்கு அருட்செல்வி அப்படின்ற மனைவியும் 2 மகள்கள் அமிர்தா நந்தினி அண்ட் தேஜஸ்வினி, இவங்களோடு ஒரு மகன் பிரசன்னகுமார்னு ஒருத்தர் இருந்தாருங்க, இருந்தார், இப்போ அவர் இல்லை. இவருக்கு கடந்த 2015 டெங்கு காய்ச்சலுக்காக சிகிச்சை கொடுக்கப்பட்டுச்சு. விவேக்கும் அவரோட மனைவி அருட்செல்வி இருக்காங்களே, 2 பேரும் ஹாஸ்பிட்டலே தங்கி மகனுக்காக அவ்வளோ போராடினாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த மகனை காப்பாற்றவே முடியல. விவேக் அவர்களோட வட்டாரம் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் இருக்கார்லங்க பிரசன்னகுமார், இவரோட ஃபோட்டோவை அடிக்கடி பார்த்து கதறி அழுதுருக்காராம். அதுவும் பல பேர்கிட்ட எமோஷனலாக அடிக்கடி பேசியிருக்காராம். ஏன்னா மகன், அந்த குடும்பத்தில் ஒரே மகன், இவரோட வாரிசு. அந்த ஒரு மகன் இல்லை அப்படின்னா அந்த தந்தையோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள். இவர் இந்த ஒரு வழியோடு தான் இவ்வளோ நாளாக தாண்டி தான் வாழ்ந்துருந்திருக்காரு. வெளியே நல்லா சிரிச்சுக்கிட்டு மக்கள் எல்லாரையும் சிரிக்க வைக்கிற வேலையை செம்மையாக செஞ்சுட்டு இருந்த விவேக் அவர்களோட பர்சனல் லைஃப்பில் இவ்வளோ சோகங்கள் இருக்குது. அந்த மனுஷன் இருக்கும்போது மக்கள் நலன் சார்ந்து நிறைய விஷயங்களை பண்ணார். எனக்கு தெரிஞ்சு ஒரு இண்டிவிஜுவல் கவர்மெண்ட்டாக அவர் இருந்துட்டு போனார் தான் சொல்லணும். கவர்மெண்ட்டாலேயே செய்ய முடியாத பல நல்ல காரியங்களையும் விவேக் அவர்கள் செஞ்சுருந்தாருங்க. குறிப்பாக இந்த மரம் நின்ற விஷயங்களாக இருக்கட்டும், கிரீன் கலாம் அப்படின்ற அமைப்பின் மூலமாக 1 கோடி மரக்கன்றுகளை முழுமையாக நடணும், இதை தான் அவரோட வாழ்க்கை லட்சியமாக வச்சுருந்தார். இது மாதிரி ஒரு உன்னதமான லட்சியத்தை யார் வச்சிருப்பா, ஆனால் இந்த மனுஷன் வச்சுருந்தார். கவர்மெண்ட்டாலே இதெல்லாம் சாத்தியமானு தெரிலங்க, ஆனால் அவர் துணிஞ்சு இறங்கினார். ஏதோ மரன்றது அவருக்காக அவரோட வீட்டின் நலன் சார்ந்து மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த சுற்றுப்புற சூழல் சார்ந்து தான் அந்த ஒரு மரம் நடுற விஷயம் இருந்துச்சு. இது ஒரு வாய்ப்பேச்சு மூலமாக மட்டும் சொல்லிக்கிட்டே இல்லை, அவர் இறக்குற தருவாயோட கடைசி நிமிடங்கள் வரைக்குமே 33,23,000 மரக்கன்றுகளை நட்டிட்டு போயிருக்காரு. பள்ளிகள், கல்லூரிகள், சாலையோரங்கள், தெருக்கள்னு பல இடங்களில் இவர் மரக்கன்றுகளை நட்டுட்டு இப்போ நம்மளை விட்டுட்டு போயிருக்காரு. மரங்கள் இருக்கிற வரைக்குங்க, அதுவும் குறிப்பாக இந்த 33,23,000 மரங்கள் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும், அந்த கடைசி மரம் இருக்கிற வரைக்குமே விவேக் அவர்களுக்கு இறப்பே கிடையாதுன்றதை நான் ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறேன். விவேக் அவர்களை ஆகச்சிறந்த கலைஞன், நல்ல மனுஷன், அப்துல் கலாமோட மிகப்பெரிய விசுவாசி, இப்படி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இவரை பற்றி அடுக்கிக்கிட்டே, இதெல்லாம் மிகைப்படுத்துகிற விஷயமே கிடையாதுங்க, இதெல்லாம் மிகையே கிடையாது.
இவரை பற்றி புகழ்றதாக இருந்தால் சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காரு. கடவுளால் கூட முடியாத விஷயங்க நம்மளை தொடர்ந்து செருகி வச்சுட்டே இருக்கிறது. அதை இந்த மனுஷன் செஞ்சுருக்காரு, செஞ்சு முடிச்சிருக்காரு. நவம்பர் மாதம் வந்திருந்தால் இவரோட 60வது பிறந்தநாள் கொண்டாட்டம் வெகு சிறப்பாக இருந்திருக்கும். இந்த நல்ல நகைச்சுவை கலைஞனுக்கு அந்த குறிப்பிட்ட பிறந்தநாள் அன்னைக்கு எல்லாருமே சர்ப்ரைஸ் பண்ணலான்னு திரை உலகத்திலேயே காத்துட்டு இருந்தாங்க. பொதுமக்களும் வாழ்த்து மழையில் விவேகர்கள் நிலைய வைக்கலான்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஏன்னா 60 அப்படின்ற ஒரு மைல் ஸ்டோனை அவர் எட்டியிருக்காரு. சினிமா பயணத்தில் மிகப்பெரிய சாதனையும் படைச்சிருக்கார் இதுக்காக தான். ஆனால் இந்த நேரத்தில் தான் அந்த மனுஷன் நம்மளை விட்டுட்டு போயிருக்காரு. பொதுமக்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய கருத்து காணல் இப்போ எழுந்துட்டு இருக்கலங்க. தடுப்பூசி போட்டாலும் நான் இறந்துடுவணும், அடுத்த விவேகா நானும் மாறிடுவணும்னு சொல்லிட்டு இந்த ஆதங்கம் சக நடிகர்களையும் விட்டு வைக்கலை. நடிகர் மன்சூர் அலிகான் இருக்கார்லங்க, அவர் பொதுமக்கள் மனசில் என்ன ஆதங்கம் இருக்கோ அதை அப்படியே ஊடகங்கள் மூலமாக பிரதிபலிச்சிருக்காரு. அவர் என்னென்ன ஆதங்கத்தோடு பேசியிருக்காருன்றதை மக்கள் நீங்களே பாருங்கள். எதுக்கு நாட்டு மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தைகளா நாட்டு மக்கள்லாம் வெறி நாயங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு ஊசி போடுவீங்களா? அந்த ஊசியில் என்ன கண்டென்ட் இருக்குது? இப்போ இம்யூனிட்டி, நான் வந்து ஆயுர்வேதிக்கு நான் சாதாரணமாக மூலிகை டெய்லி சாப்பிடுவேன், எனக்கு இம்யூனிட்டி இருக்குது. அந்த ஊசியில் என்ன கண்டென்ட்டு? ஏன் கம்பல் பண்ணி போடுறீங்க? எதுக்காக போடுறீங்க? கேட்க யாருமே இல்லையா? நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாரா இல்லை விவேக்கு? அவரை யார் ஊசி போட வச்சா? இன்றைக்கி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் பதில் சொல்லுவா? இப்போ பார்த்திபனுக்கு என்னாச்சு? இப்போ நல்லா இருக்கிறவனுக்கு எதுக்கு ஊசி போடுற நீ? அவன் உடம்புல எவ்வளோ இம்யூனிட்டி இருக்குது என்னங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? சரி, நீ ஊசி கொடுக்குறீங்கள, அப்போ இன்சூரன்ஸ் கொடு, 100 கோடி கொடு. எவனாவது ஒன்று ஆச்சுன்னா நீ 100 கோடி இன்சூரன்ஸ் கொடு. அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்கள, அப்புறம் எதுக்கு போடுறீங்க? இன்னைக்கு விவேக்குக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நடக்கிறது வேறு. உங்களை எல்லாத்தையும் எச்சரிக்கிறேன், ரத்தம் கொதிக்குது எனக்கு. இப்போ சும்மா அந்த நடிகனை கூட அந்த ஊசியை போட்டு படுக்க வச்சுருங்க, கேட்கனாது இல்லையா? அதாவது செல்வாக்கு இழந்த அரசியல், செல்வாக்கு இழந்த தலைவர்கள், முற்றிலும் செல்லா காசா செல்வாக்கு இழந்த இந்த அரசாங்கம், இந்த குரங்கு கையில் பூமாலை மாதிரி இந்த கொரோனாவை பிடிச்சிக்கிட்டு மக்களை ஆட்டி படைச்சிக்கிட்டு தான் ஆள்றத ஆளுமையை நிலைநாட்டிக்கிட்டு இருக்கு. தைரியம் இருந்தால் அதை நீங்கள் போடுங்க, தைரியம் இருந்தால் போடுங்க. ஒரு சக கலைஞனை நினச்ச ஒரு கலைஞன் இந்தளவு உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காரு. அது அவரோட மனசுலேருந்து வெளியே வர வார்த்தைகள் மட்டும் கிடையாது, பொதுமக்களில் பெரும்பாலானோரும் இப்போ அதை தான் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, தமிழக அரசு இப்போ வரைக்குமே நிறைய முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரையுமே இந்த தடுப்பூசி போகிற வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும், யார் யாரெல்லாம் தடுப்பூசி செலுத்திக்கணுமோ அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து எப்படியாவது செலுத்திடணும், அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட் நினைக்கிறது நல்ல விஷயம் தான், கவர்மெண்ட் தப்பு சொல்ல முடியாது. மக்களோட உயிரை பாதுகாக்கணும் தான் அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நடந்திருக்கிறது இங்கே தலையீடாக முடிஞ்சிருக்கு. ஆனால் தடுப்பூசியால் தான் விவேக் அவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்றதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இப்போதே கையில் கிடையாதுங்க. மருத்துவமனை நிர்வாகத்திலையும் வேதனை தெரிவிச்சிருந்தாங்க. ராதாகிருஷ்ணன் அவர்களும் தன்னோட மனவேதனையை ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார். ஆனால் இதெல்லாம் கடந்து இதுக்கப்புறமும் பொதுமக்களுக்கு தடுப்பூசியை போட்டுக்கலாம் உடம்புல அப்படின்ற நம்பிக்கை பிறக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். இது நிதர்சனமான உண்மை. தமிழக அரசுக்கு இதுக்கப்புறம் இருக்க மிகப்பெரிய சவாலே இது தாங்க. திரும்பவும் மக்கள் இழந்த நம்பிக்கையை தடுப்பூசி விஷயத்தில் கொண்டு வர்றது தான். இது எப்படி கொண்டு வர போகிறாங்க, இதுக்கான பிரத்யேக நடவடிக்கைகளை தமிழக அரசு இதுக்கப்புறம் என்னவா இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, இது பில்லியன் டாலர் கேள்வியாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஒரு ஆகச்சிறந்த கலைஞரை நாம் இப்போ இழந்திருக்கோம். கொரோனா வைரஸ்க்கு எதிரான போரில் பல பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்களங்க. அவங்கெல்லாம் சாதாரண மனுஷன் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நமக்காக உயிர் விட்டுக்கிட்டு இருக்க ஒரு சுதந்திர போராட்ட தியாகிகள் தான். இந்த கொரோனா வைரஸ் பிடியிலிருந்து நம்மளை மீட்கிறதுக்கு போராடின பல சுதந்திர வீரர்களை தான் நாம் இழந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் விவேக் அவர்களையும் நினச்சிக்கலாம். அவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இல்லை அப்படின்னாலும் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணுன்ற ஒரே ஒரு எண்ணத்தின் மூலமாக அவர் தடுப்பூசியை உடம்புல ஏந்தினார் பார்த்தீங்களா. இதுதாங்க கட்ஸு. இந்தளவு விழிப்புணர்வை மக்களுக்கு கொடுத்துட்டுதான் அவர் இப்போ நம்மளை விட்டு போயிருக்காரு. நம்ம இதழ்களில் சிரிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் ததும்புற வரைக்கும் இந்த சின்ன கலைவாணர் அப்படின்ற ஒரு ஆகச்சிறந்த கலைஞனுக்கு எப்பவுமே இறப்புன்றதே கிடையாதுங்க. படைப்பாளிகளும் சரி கலைஞர்களும் சரி எப்பவுமே இறப்பு இல்லைன்னு சொல்லுவாங்களா, அது ஒரு விஷயத்தில் நாம் ஆழமாக நம்பலாம். மக்களே, இது விழிப்புணர்வுக்கான நேரம் தான். என்ன நடந்துச்சு அப்படின்ற அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றதை மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இவரை பற்றி இந்த விஷயத்த சொல்கிறப்போ எனக்கே உணர்ச்சி வசமாகுது, கொஞ்சம் எமோஷனலாக கனெக்ட் ஆகுது அப்படின்னா அவரோட குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாருங்களா. அதுவும் விவேக் அவர்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க நிறைய நடிகர்களோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த மரக்கன்றுகள் நடுற விஷயத்தில் விவேக் அவர்களுக்கு நிறைய பேர் நண்பர்களாக உதவி புரிஞ்சிருக்காங்க. அவங்களோட மனவேதனை இப்போ எந்தளவு இருக்கும் யோசிச்சே பார்க்க முடியலங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன இருந்தாலும் கடவுளுக்கு விவேக் நம்மளும் கூட சிரிக்க வச்சுட்டு இருக்குது பிடிக்கல என்னவோ தெரியல. தண்ணியும் சிரிக்க வைக்கணுன்றதுக்காக விவேக் அழைச்சிட்டு போயிட்டார் போல இருக்கு. அதிர்ஷ்டம் பண்ணலாம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். எந்த விமர்சனம் வந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.